हेलो फ्रेंड्स, वेलकम टू जेसिस व्यूज। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்தியான ஒரு டிஷ். என்ன டிஷ்னா இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லா வலியும் குணப்படுத்துற உளுந்தங்களி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலும் நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் உளுந்து. நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப், ஏலக்காய். நம்ம உளுந்து எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய், அரிசி 2 டீஸ்பூன். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் உளுந்து கொட்டிக்கோங்க. உளுந்தை நல்லா வறுத்துக்கணும். பச்சை வாசனை போகிற வரையும் வறுத்துக்கணும். உளுந்து வறுக்கையிலே ஒரு வாசனை வரும், சூப்பரான வாசனை வரும், நல்லா இருக்கும் அந்த வாசனை. உளுந்து நல்லா வறுப்பட்டுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். பச்சை அரிசியை லைட்டாக வறுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நல்லா வறுபட்டுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் வெள்ளத்தை கொட்டிக்கலாம். வெள்ளத்தில் மண் இருக்கும், அதனால கரைச்சிக்கலாம். வெள்ளத்தை தண்ணி ஊற்றிக்கோங்க. கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். பேன் எடுத்துக்கோங்க. அதில் நாங்கள் வந்து கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை வடிகட்டியாச்சு, அதை ஊற்றிக்கலாம். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவையும் உளுந்து மாவையும் இதை கொட்டிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கணும். கட்டிப்படும், பார்த்து ஸ்லோவில் வச்சு கிண்டிக்கோங்க. அதனால் பேஸ்ட் மாதிரி நல்லா திக்காக வந்துடுச்சு, தண்ணியே இல்லாமல். பிஞ்செல்லாம் உப்பு போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய் கிள்ளி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றின நல்லெண்ணெய்லாம் இழுத்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் அதிகமாக ஊற்றணும். நல்லெண்ணெயில் தான் இது அதிகமாக ஊறிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் கொடுக்குறது நல்லது. ஏஜ் அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் இடுப்பு வலி, கால் வலி, கை வலி எல்லாத்துக்கும் நல்லதுங்க. இது வாரம் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. இது அழுப்புலாம் இல்லை, கருப்பு உளுந்து தான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்பவும் இருக்காது நேரமும். அவ்வளோதாங்க, நம்மளோட உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தி. மூட்டு வலி, கை வலி, இடுப்பு வலி எல்லா வலியும் இது சரிப்படுத்தும். வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க, இது ரொம்ப ஹெல்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.